ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு தான் ஈவன் செமஸ்டரில் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ஸில் யூனிட் டூவில் போயட்ரியில் ஆல்ரெடி ரெண்டு போயம் பார்த்தாச்சு. ஸோ இது லாஸ்ட் போயம். ஸோ அதுதான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோஸில். என்ன டைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் மை ஃபர்ஸ்ட் சன் அப்படின்றதான் டைட்டில். ஸோ யார் எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென் ஜான்சன் தான் எழுதியிருக்காரு. அண்ட் அவரை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். பென் ஜான்சன் பார்த்தீங்கன்னா 1572 பிறந்திருக்காரு அண்ட் 1637 இறந்துட்டார். அண்ட் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இங்கிலீஷ் பிளே ரைட்டர் ப்ளஸ் போயட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இவருடைய கேரியரை எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஏஜ்லனா எலிசபெத்தன் ஏஜில் தான். ஸோ இவர் எந்த ஒர்க்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ராஜடி அண்ட் காமெடியை மிக்ஸ் பண்ணவே மாட்டார். அண்ட் இவருக்கு 1616 இங்கிலாண்டில் ஃபர்ஸ்ட் போயட் லாரட் அப்படின்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென் ஜான்சனை. ஸோ இவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் அப்படின்னா நிறையா இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு மூணு கொடுத்துருக்கேன். எவ்ரி மேன் இன் இஸ் ஹியூமர், எவ்ரி மேன் அவுட் ஆஃப் இஸ் ஹியூமர் அப்படின்ட்டு. ஸோ லாஸ்ட் அவருடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஆல்கெமிஸ்ட் அப்படின்றது. ஸோ இந்த போயத்தை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த போயமுடைய டைட்டில் என்னது, ஆன் மை ஃபர்ஸ்ட் சன் இல்லையா. ஸோ இதில் வந்து நம்ம பென் ஜான்சன் அவருடைய பெரிய பையனை பற்றி தான் எழுதியிருப்பார். ஸோ இது ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் தான், ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1603 தான் எழுதியிருப்பார். ஆனால் பப்ளிஷ் பண்ணது 1616 தான் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் எலிஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ எலிஜினாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப சேட்னஸாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரைமிங் ஸ்கீம் இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏஏ பிபி சிசி டிடி இஇ எஃப்எஃப் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இல்லை மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டான்ஸாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து 12 லைன்ஸஸ் இருக்கும். ஸோ இல்லை தீம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லவ், டெத், லாஸஸ். ஸோ இதுதான் இதுக்கான மெயின் தீமு. ஸோ அடுத்தது நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போது என்ன போயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் மை ஃபர்ஸ்ட் சன் அப்படின்றத சம்மரி தான் அதில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பென் ஜான்சனுடைய பெரிய பையன் எல்டர் சன், ஓகேவா. ஸோ அவர் இறந்துட்டார் சம் டிசீஸ்னால எப்போ அப்படின்னா 1603. ஸோ அதை வச்சு தான் ஆன் மை ஃபர்ஸ்ட் சன் அப்படின்ற ஒரு இது எழுதியிருக்கார் போயம் நம்ம ஆத்தர். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இறந்து போயிட்டனால குட் பாய் டு யூ, அவங்க சனுக்கு குட் பாய் சொல்கிறாரு. அண்ட் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னுடைய ஃபேவரட்டான ஒரு சைல்டு அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் என்னுடைய சந்தோஷம் நீ தான் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அடுத்தது உன் மேலே நான் நிறைய நம்பிக்கை வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் என்னோடய அன்பான செல்லமே, ஐ மீன் குழந்தைய சொல்கிறாரு, என்ன அன்பான குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் இவருக்கு இந்த குழந்தை பார்த்திங்கன்னா 7 இறந்து போச்சு. ஸோ 7 வரையும் அதால் முடிஞ்ச கடனை வந்து ஐ மீன் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருந்துச்சு, ஓகேவா. ஸோ அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இப்போ அவங்க அப்பா என்ன பண்ணணும்னா, தனியாக எல்லா லோனையும் வந்து பே பண்ணணும். ஸோ அதுதான் அவருடைய ஃபேக்ட் இல்லையா. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இப்போ அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, இப்போ வந்து ஒரு நான் ஒரு ஃபாதராக இருப்பதே வந்து நான் ஃபுல்லாக என்ன பண்ணுறேன், கைவிடுற மாதிரி எனக்கு ஒரு இதாக இருக்குது, கைவிடுவேன் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவார். ஸோ அவர் பையன் இறந்து போனதுக்கு அவர் என்ன சொல்வார்னா, நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும், ஸோ நான் வந்து உன்னை பார்த்து என்ன பண்ணணும், பொறாமல் தான் படணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ யூ ஹாவ் எஸ்கேப்டு ஸோ குவிக்லி ஃப்ரம் த டிமாண்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் ஆஃப் த பாடி. ஸோ இந்த உலகத்துலேருந்து நீ சீக்கிரமாக எஸ்கேப் ஆகிட்ட அப்படின்னு சொல்லியிருப்பார். அண்ட் அடுத்தது என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இவர் வந்து ஓகேவா, ஸோ இவர் வயசானவர் இல்லையா. ஸோ அதனால் நீ வந்து என்ன பண்ணு, வயசான காலத்தில் வந்து எந்த ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாது, ஓகேவா. ஸோ எதையும் நீ வந்து அனுபவிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பையன்கிட்ட, நீ என்ன பண்ணு, நீ வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. ஸோ டேக் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இன்னொன்று என்ன சொல்லியிருப்பேன்னா, இஃப் எனி ஒன் ஆஸ்க் யூ டெல் தெம், இப்போ யாராவது உன்னை கேட்குறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல், ஹியர் இஸ் த பெஸ்ட் போயம் பென் ஜான்சன் எவர் ரோட். ஸோ இப்போ இந்த இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் போயம், ஸோ பென் ஜான்சன் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் லாஸ்ட் கொட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் யுவர் சேக் ஐ வில் ஒர்க் ஃபார் யுவர் ஃபார்வர்ட் not to love anything too much. ஸோ இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக நான் இருக்கிறேன், ஓகேவா. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முன்னோக்கி அது ஒரு சபதமாக எடுத்து செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ ரொம்பவே அழகான ஒரு போயம், ஓகேவா. ஸோ எல்லாருமே படித்து பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இவ்வளோ தான் சம்மரி, நீங்கள் இவ்வளோ எழுதுனா போதும். சொல்லனா நான் சொன்ன விஷயங்களை அப்படியே இதுக்குள்ளே தான் இருக்குது, ஓகேவா. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய லாங்குவேஜ் புரிஞ்ச மாதிரி, ஐ மீன் இங்கிலீஷில், ஸோ ஓனாக நீங்கள் வந்து மேக் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ எனிவே தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோஸில் இதை விட நம்ம சூப்பராக பார்க்கலாம்.